ஒரு பில்லியனர் பண்ண பயங்கரமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா 1962 அப்போ ஜேம்ஸ் வாட்சன்ங்கற அமெரிக்கன் மாலிகுலர் பயாலஜிஸ்டுக்கு டிஎன்ஏவோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்க உதவுனகாண்டி நோபல் பிரைஸ் அறிவிச்சாங்க. அப்படி அவங்க அறிவிச்சது மட்டும் இல்லாம அந்த நோபல் பிரைஸ் சார்பா அவருக்கு ஒரு கோல்டு மெடலும் கொடுத்தாங்க. இந்த நோபல் பிரைஸ் அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய விருதா இருந்தாலும் 2007 அப்போ ஜேம்ஸ் வாட்சனுக்கு ஏற்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடினால வேற வழியே இல்லாம அவர் கொடுத்த அந்த கோல்டு மெடலை ஏலத்துக்கு விட்டாரு. அப்போ இத பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அந்த டயத்துல உயிரோட இருக்க யாருமே அவங்களோட நோபல் பிரைஸை ஏலத்துல விட்டதே கிடையாது. ஜேம்ஸ் வாட்சனுக்கும் அந்த ஏலத்துல உள்ள மனசு இல்ல, ஆனா அவருக்கு வேற வழியும் இல்ல. அப்படி அவர் ஏலத்துல விட்ட அந்த நோபல் பிரைஸ் மெடலை அலிசர் உஸ்மானோங்கிற ஒரு பில்லியனர் 4.1 மில்லியன் டாலர்ஸுக்கு ஏலத்துல எடுத்தாரு. அதாவது நம்ம இந்திய மதிப்படி கிட்டத்தட்ட 32 கோடி வரும். அப்படி அவர் அந்த மெடலை ஏலத்துல எடுத்துட்டு அதை திரும்ப அன்பளிப்பா ஜேம்ஸ் வாட்சனுக்கே கொடுத்திருக்காரு. இந்த மனசு இருக்க அதான் கடவுள். ஆத்திகம் பேசும் மடியாக்கெல்லாம் சிவமே.